7 Tamil. Poruppum Podu Nalamum. ஜீராருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம். விடுதலை புலிகளுடைய முன்னாள் சர்வதேச பொறுப்பாளர் கேபி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று இலங்கையிலிருந்து செயல்படக்கூடிய ஜேவிபி என்ற கட்சி இலங்கை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கின்றது. கேபி யார், அவருடைய பின்னணி என்ன என்பது குறித்து விரிவாக பார்த்து வருகிறோம். நம்முடைய அரங்கத்தில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தைச் சேர்ந்த தியாக அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அதே போல கர்னல் ஹரிஹரன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அதற்கு முன்னதாக நம்ம செய்தியாளர் காந்தகுமார் நம்மோடு இப்போ தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். காந்தகுமார் வணக்கம். இப்போ ஜேவிபி கட்சி இலங்கை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கு, கேபியை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு. இந்த அவர்கள் தொடர்ந்திருக்க வழக்கோட முழு விவரம் என்ன? ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே ஜேவிபி கட்சி குமரன் பத்மநாதன் என்கின்ற திரு கேபி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று ஜேவிபி கட்சி நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே புலிகளின் வளர்ச்சிக்கு முக்கியமான பங்கை ஆற்றியிருந்த திரு குமரன் பத்மநாதன் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே சர்வதேச ரீதியிலே அவர் ஒரு முக்கியமான ஒரு நபராக கருதப்பட்டிருந்தார். அவரை இலங்கையில் ஏற்கனவே இருந்த அரசு ஒரு பாதுகாப்பாக அவரை தங்க வைத்து பல்வேறு வசதிகளையும் அவருக்கு செய்திருந்தது. இந்த அடிப்படையிலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது ஜேவிபி கட்சி சுமத்தி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் புலிகளுக்கு ஆயுதம் வழங்கியவை மற்றும் புலிகளின் வளர்ச்சிக்கு பல்வேறு நாடுகளிலும் நிதி சேர்த்தமை போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஜேவிபி கட்சி அவருக்கு எதிராக இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றது. குறிப்பாக முந்தைய திரு மஹிந்த ராஜபக்ச அவர்களின் ஆட்சியின் போது மலேசியாவிலிருந்து அவர் இங்கு கொண்டுவரப்பட்டு முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டி சுட்டான் பகுதியிலே ஒரு சிறுவர் காப்பகம் அமைக்கப்பட்டு அதனை அவர் வழிநடத்தி வந்திருந்தார் என்பது இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. காந்தகுமார் நன்றி. எங்களுடன் தொடர்புக்கு வந்து உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தியாக ஐயா, உங்களிடம் கேபியை பொறுத்தவரை விடுதலை புலிகள் செயல்பட்ட காலத்தில் எவ்வளவு முக்கியமான நபராக இருந்தார்? தற்போது கேபி விசாரிக்கப்பட வேண்டியதுக்கு, அதாவது இலங்கை அரசால் விசாரிக்கப்பட வேண்டியதற்கான காரணம் என்ன, என்ன தேவை இருக்கின்றது? அதாவது லீகாலிட்டிங்கிறது வேற, சட்டப்படியான தன்மை என்பது வேற, ஹிஸ்டாரிக் லெஜிட்டிமேசி வரலாற்று வழிபட்ட நியாயம் என்பது வேறு. ஒரு நிறுவப்பட்ட அரசுக்கு எதிராக ஆயுதமேந்தி போராடுகிற ஒரு இயக்கம், அதற்கு துணை செய்வது என்று பார்த்தால் முப்பதுகளில் ஸ்பெயினில் ஃப்ராங்கோ ஆட்சிக்கு எதிராக நடத்தப்பட்ட குடியரசு படைகளின் கழகத்திற்கு நேர் இங்கிருந்து படை திரட்டி அனுப்பினர். இவ்வளவுக்கும் அது அரசியலமைப்பு படி உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தான் அது. இப்படி நிறைய உதாரணங்கள் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மலேசியாவில் ஆயுதப் போர் நடத்திய தலைவர் சுதந்திர பிரதியாக புத்தகம் எழுதி கொண்டுலாம் இருக்கிறார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜனத்தை விமுக்தி பெரமுனாவே எடுத்துக்குவோம், வழக்கு போட்டிருக்கிற ஜேவிபி அதனுடைய தலைவர் ரோஹண விஜயவீரா, அவர் ஒரு ஆயுதக் கழகத்தில் ஈடுபட்டு அதற்காக தேடப்படுகிற குற்றவாளியாக இருந்து பிறகு பொது மன்னிப்பு பெற்று தேர்தலிலேயே போட்டி போட்டார் இலங்கையில். பிறகு மீண்டும் ஒரு முறை தடை செய்யப்பட்டு இறுதியில் அவர் கொல்லப்பட்ட விதமே ரொம்ப கொடூரமான விதம். கிட்டத்தட்ட உயிர் போகாமல் இருக்கும்போதே சித்திரவதைக்கு பிறகு மின் மயானத்தில் வைத்து அவரை உள்ளே எரி வச்சு எரித்தார்கள் என்று இப்போ தான் அந்த பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த ஒரு போலீஸ்காரர் சாட்சியம் அளித்திருக்கிறார். இப்படி துருவிக்கொண்டு போனால் டக்ளஸ் தேவா மேலே இந்த நாட்டில் வழக்கு இருக்கு. அதே டக்ளஸ் தேவா இந்த நாட்டிற்கு வந்து அவர் மீது ஒரு குற்ற வழக்கு இருக்கும்போதே தேடப்படுகிற ஒரு குற்றவாளி, அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங்கோட கை கொடுக்கிறார், அவரை மஹிந்த ராஜபக்சே கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இதெல்லாம் நடக்குது. அப்புறம் நம்ம இந்த பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு உயர்நீதிமன்றத்துக்கு வழக்கெல்லாம் போன பிறகு இன்றைக்கும் அது பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இது வந்து தனிப்பட்ட முறையிலான குற்றங்களுக்கான வழக்கல் என்பது வேறு. இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்தினுடைய ஒரு சர்வதேச பிரதிநிதியாக செயல்பட்டார். கடைசி கட்டத்தில் கூட அவரை வந்து இடையில் கொஞ்ச நாள் நீக்கி வச்சுருந்தா சொல்கிறாங்க. ஆனால் இறுதி கட்டத்தில் வந்து போரினுடைய இறுதி கட்டத்தில் இவரை சர்வதேச தொடர்பாளர் என்று தலைவர் பிரபாகரன் அறிவித்தார். இதையெல்லாம் போய் துருவி கொண்டிருப்பதற்கு பதிலாக இதெல்லாம் திசை திருப்புகிற வேலை என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கி இருக்கிற முக்கியமான பிரச்சனை, மஹிந்த ராஜபக்ஷையை மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். தோற்கடித்ததில் முக்கியமான பங்கு தமிழர்களுக்கு இருக்குது. அவர் தோற்கடிக்கப்பட்டதற்கான காரணம் அம்மக்களுக்கு எதிரான ஒரு இனக்கொலையை அவர் நிகழ்த்தினார் என்பது. கோத்தபய ராஜபக்ஷே மீது, பசில் ராஜபக்ஷே மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்குது. இந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து திசை திருப்புவதற்கு தான் இதெல்லாம் பயன்படுமே தவிர
மற்றபடி இதனால் ஒரு பயனும் இல்லையே போகிறது. இந்த நேரத்தில் ஒரு கருத்தை முன்வைக்கின்றேன். தற்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இலங்கை நாடாளுமன்றத்தில் பேசிய அந்த நாட்டினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தமிழர்களுக்கு தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு 13வது சட்டத்திருத்தம் அமுல்படுத்தப்படும் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் கேபி குறித்து நாம் அதிகமாக பேசுவதற்கு காரணம் இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கும் கேபிக்கும் தொடர்பு இருப்பதாக ஒரு கருத்து நிலவுகின்றது. இது தொடர்பாக பல்வேறு வகையான புத்தகங்களும் கூட ஆதாரப்பூர்வமாக வெளிவந்திருக்கின்றன. அவ்வாறு வெளியான ஒரு புத்தகம் டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ராஜீவ் சர்மா எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்திலும் கூட அவர் பல்வேறு ஆதாரங்களை முன்வைக்கின்றார். அந்த வகையில் கேபிக்கும் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கும் என்ன தொடர்பு என்பதை விளக்கக்கூடிய ஒரு செய்தியை இப்போது பார்த்துவிடலாம். இலங்கையில் இருந்த விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் இடையில் நடைபெற்ற இடைமறிக்கப்பட்ட ரேடியோ உரையாடல்கள் குறித்து உளவுத்துறையின் அறிக்கைகளை தனது புத்தகத்தில் ராஜீவ் சர்மா குறிப்பிட்டுள்ளார். அந்த அறிக்கைகளில் இலங்கையின் திரிகோணமலை மீது அமெரிக்காவிற்கு இருந்த விருப்பத்தை பயன்படுத்தி சிஐஏ மூலம் தங்கள் ஆயுத தேவையை பெருக்கிக் கொள்ள புலிகள் முயன்று வருவது தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடு ஒன்றில் சிஐஏ உளவாளி ஒருவரை கேபி சந்தித்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 80களின் இறுதியில் பிசிசிஐ என்ற சர்வதேச வங்கியின் மீது எழுந்த குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்காக அப்போதைய அமெரிக்க செனட்டர் ஜான் கெர்ரியின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் அறிக்கை சிஐஏ தனது இரகசிய நடவடிக்கைகளுக்கு பிசிசிஐ வங்கியை பயன்படுத்திக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.